ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் பொழுது மெரினாவையே தெரிக்கவிடும் அளவிற்கு கோஷங்களை எழுப்பினார் இளம்பெண் ஒருவர். பல பெண்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாலும் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த ஒரு இளம்பெண்ணின் போராட்டமும் வித்தியாசமான கோஷங்களும் அனைவரையும் ஈர்த்தது. போராட்ட களத்தில் உணர்ச்சிகரமாக கோஷமிட்டு போராடிய அவரது வீடியோ சமூக வலைதளங்களிலும் வைரலானது. இந்த நிலையில் ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர் தன் மீது தேவையில்லாமல் அரசியல் சாயம் பூசப்படுவதாக வருத்தம் தெரிவித்தார். அவர் கூறுகையில், நான் மிக மிக சாதாரண பெண், அரசியலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தமிழ் உணர்ச்சியோடு தமிழ்நாட்டிற்காக பேச வந்தேன். தனி ஆளாக மெரினா போராட்டத்தில் கலந்து கொண்டேன். என் பின்னால் நின்றிருந்த நபர் எந்த கட்சியை சேர்ந்தவர் என்று எனக்கு தெரியாது. நான் சர்ச்சைக்குரிய வகையில் பேசவில்லை. எல்லோரையும் போலத்தான் கோஷமிட்டேன். நான் ஜல்லிக்கட்டு நடக்கும் ஊர்தான். மேலும் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலாவையும் பிரதமர் மோடியையும் நான் திட்டமிட்டு விமர்சிக்கவில்லை. அவர்களை அவமானப்படுத்தும் நோக்கிலும் நான் விமர்சித்து கோஷமிடவில்லை. நான் கோஷமிட்ட பொழுது தவறுதலாக தவறான வார்த்தைகள் வந்திருக்கலாம். அது யாரையும் வருத்தப்படுத்தியிருந்தால் அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் உணர்வோடு போராட்டத்தில் கோஷமிட்ட தன் மீது அரசியல் சாயம் பூசி முத்திரை குத்தியிருப்பது தனக்கு வருத்தம் அளிப்பதாகவும் அந்த இளம்பன் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினி சிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.